சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிக்கும் கூலி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரும் நடிகர் நாகார்ஜுனா இந்த படத்திற்கு வாங்கும் சம்பளம் குறித்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு மேலும் கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறித்தும் ஒரு தகவல் சுவாரஸ்யமாக வெளியாயிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தெலுங்கு திரையுலோடைய கிங்காக இருக்கிறவர் நம்ம நாகார்ஜுனா இவர் ஒரு வெற்றி படத்தை கொடுக்க பல வருடங்களாக கடுமையாக போராடிட்டு வராரு காரணம் இவர் ஹீரோவாக நடித்த படங்கள் அனைத்துமே தெலுங்குல படுமோசமான தோல்வியை தகுதியது ஆனால் அடுத்தடுத்து கை நிறைய படங்கள் வைத்திருக்கும் நாகார்ஜுனா பாஸ் தெலுங்கு சீசன் எட்டு நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்காரு அடுத்த மூன்று மாதங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நாகார்ஜுனாவுக்கு சுமார் நூறு கோடிக்கு மேலே சம்பளம் பேசப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் நாகார்ஜுனா இந்த படத்தில் நடிக்க வாங்கியிருக்க சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்து வருவதாக சொல்லப்படுது அதே சமயம் இது நெகட்டிவ் ஷேடு கொண்ட ரோலாவும் இருக்கலாம் எனவும் சொல்லப்படுது எனவே லோகேஷ் கனகராஜ் நாகார்ஜுனாவோட கதாபாத்திரத்தை எப்படி வடிவமைச்சிருப்பார் என்ற ஆர்வம் தமிழ் ரசிகர்களை விட தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில் சற்று கூடுதலாகவே இருப்பதாக தெரியுது தமிழில் சில படங்கள் நாகார்ஜுனா நடித்திருந்தாலும் ரஜினிகாந்தோட முதல் முறையாக நடிப்பதனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு நாகார்ஜுனா தொடர்ந்து தோல்வி படங்களில் நடித்து வந்தாலும் கூட தமிழில் நெகட்டிவ் ஷேடோட இந்த படத்தில் நடிப்பதனால சம்பளம் எக்கச்சக்கமாக ஏற்றி கேட்டுருக்கிறதா சொல்லப்படும் நிலையில் இது குறித்து தகவல் தற்போது வெளியாயிருக்கு அதன்படி நாகார்ஜுனாவுக்கு கூலி படத்திற்கு இருபத்தி நாலு கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது மேலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எதிராக வர கதாபாத்திரமாக தான் நாகார்ஜுனாவை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களா லியோ படத்தில் எப்படி அர்ஜுன் சார் அவர்கள் விஜய்க்கு எதிராக வில்லனாக வர மாதிரி கதாபாத்திரம் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்களோ அதே போல் தான் இந்த படத்துலேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எதிராக வர மாதிரி தான் நாகார்ஜுனாவை ஃப்ரேம் பண்ண போகிறாங்களாம் அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வில்லனாக அவர் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஒரு பக்கம் அமீர் கான் இந்த படத்தில் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டது ஆனால் இன்னுமே பார்த்திங்கன்னா அதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் எதுவுமே விடலை அதனால் இன்னும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் ஸ்ருதிகாசன் சத்யராஜ் போன்றோரெல்லாம் இந்த படத்தில் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நண்பர்களாக நடிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு மேலும் அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் பத்ரிய்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக இந்த படத்துல இருந்து ஃபஸ்ட் சிங்கில் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த ஃபஸ்ட் சிங்கிள் ஆயிரம் கலைஞர்களை வச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடுவில் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் சிங்கலை வடிவமைச்சிருக்காங்களாம் ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மியூசிக்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒர்க் ஆகிருச்சு அதுக்கு காரணம் அனிருத் என்று சொல்லப்பட்டது இப்போ இந்த கூலி படத்துக்கும் அனிருத் தான் பார்த்திங்கன்னா மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் இந்த படத்தில் இருக்கிற பாட்டும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் என்று சொல்லப்படுது இப்போது அஃபிஷியலாக நியூஸ் என்னன்னா கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஒரு முக்கியமான நடிகையை ஒருத்தருங்க டான்ஸ் ஆடிருக்காங்களாம் அது மீனாவாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமக்கையில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற ஒரு வரைக்கும் சுமிச்சு தான் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள்